விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் அப்பதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அஜித் சார் ஆரவ கார்ல கூட்டிட்டு போற மாதிரியான சீன் அப்போ எதிர்பாராத விதமா கார் கவிழ்ந்திருக்கு. அதிவேகமா அஜித் சார் காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. காரை டர்ன் பண்ணும்போது கார் சாலையை தாண்டி போயிருக்கு. அப்போ நிலைத்தடுமாறி விபத்து ஏற்பட்டிருக்கு. சீட் பெல்ட் போட்டதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா அடிபடல, நல்வாய்ப்பா உயிர் தப்பியிருக்காங்க. இந்த விபத்து கடந்த வருஷம் நவம்பர் மாசம் நடந்திருக்கு, ஆனா வீடியோ இப்பதான் வெளியாகி இருக்கு. இந்த விபத்தை பத்தி ஆரவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா இந்த வீடியோ இப்ப வெளியாகிருச்சு, நூலிழையில ரெண்டு பேருமே உயிர் தப்பினோம், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஆரவ் சொல்லியிருக்காரு. அஜித் சார் எந்த ஒரு ஸ்டண்ட்டுமே டூப் இல்லாம அவரே பண்ணணும்னு தான் நினைப்பாரு. அப்படி பண்ணும்போது பல முறை விபத்தும் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அஜித் சார் தொடர்ந்து இந்த மாதிரியான காட்சிகள்ல டூப் இல்லாம தான் ஸ்டண்ட் எல்லாமே பண்ணிட்டு வராரு. அஜித் சாரோட இந்த வீடியோவை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே அசர்பைஜான்ல தான் எடுத்திருக்காங்க. த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சீக்கிரமே விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விபத்து நடந்ததை பற்றி அண்ட் அஜித் சார் டூப் இல்லாமல் ஸ்டன்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.